ஐபிஎல் தொடர் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதினாங்க. 16வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கோலாகலமாக நேற்று தொடங்கியது. முதலாவது லீக் ஆட்டத்தில் சென்னை அணியை வீழ்த்தி குஜராத் தனது முதல் வெற்றியை பதிவு செஞ்சது. இன்னைக்கு ஐபிஎல் தொடரில் இரண்டு லீக் ஆட்டங்கள் நடக்குது. அதன்படி முதல் லீக் ஆட்டம் சண்டிகர் பிந்த்ரா ஸ்டேடியத்தில் மத்தியானம் 3 மணி அளவில் ஷிக்கர் தவான் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணியும் நிதிஷ் ராணா தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதினாங்க. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி கேப்டன் நிதிஷ் ராணா பவுலிங் தேர்ந்தெடுத்தாரு. அதை தொடர்ந்து பஞ்சாப் அணி முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க. பஞ்சாப் அணியோட தொடக்க ஆட்டக்காரர்களான ஷிக்கர் தவானும் பிரப் சிம்ரன் சிங்கும் களமிறங்கினாங்க. இதுல பிரப் சிம்ரன் சிங் 23 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. அவர் அவுட் ஆன உடனே பனுகா ராஜபக்ஷா களமிறங்கினாரு. அதிரடியா விளையாடிய ராஜபக்ஷா 30 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. ஹாஃப் செஞ்சுரி அடிச்ச உடனே நின்னு பெரிய ஸ்கோர் அடிப்பார்னு நினைச்சா 32 பால்ல 50 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. ராஜபக்ஷா அவுட் ஆன நிலையில தவானோட ஜிதேஷ் சர்மா களமிறங்கினாரு. அதிரடியா ஆடிய ஜிதேஷ் சர்மா 11 பால்ல 21 ரன் எடுத்தாரு. நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த ஷிக்கர் தவான் 40 ரன்ல அவுட் ஆனார். அதுக்கப்புறமா ஜிம்பாப்வே ஆல்ரவுண்டர் சிக்கந்தர் ராசாவும் சாம் கரனும் களமிறங்கினாங்க. ஆனா ராசா 16 ரன்ல அவுட் ஆனார். ஃபைனலா 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டுக்கு 191 ரன் குவிச்சது. இப்போ கொல்கத்தா அணி 192 ரன் அடிச்சா ஜெயிச்சிருவாங்க.